ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு வாட்டர் பம்பு எப்படி நம்ம பவர் இல்லாமல் எப்படி வந்து வாட்டர் பம்பு செய்யறதுனா இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம சிலர் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கிளியர் கருக்கலை பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் பில்லக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆர்டர் அசிலி கிளிக் பண்ணி அப்புறம் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ ஸ்மார்ட் ஃபோன் தேடி வரும். இந்த வீடியோ பொறுத்த லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள், அப்போ அவங்களும் கற்றுக்க முடியும். ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கே, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த மாதிரி ரெண்டு டப்பா எடுத்துக்கோங்க. அந்த டப்பாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூடி இருக்கும். அந்த ரெண்டு மூடிலையும் வந்து ஒரு மூடியில் 2 வோல்ட்ஸ், இன்னொரு மூடியில் 1 வோல்ட்ஸ் போட்டுக்கலாம் நம்ம டியூப் வச்சு ஃபிட் பண்ணுறதுக்கு. ஓகே, கரெக்டான அளவு எடுத்து நான் வந்து இப்போ வோல்ட்ஸ் சால்ட்ரிங் ஐயன் யூஸ் பண்ணி நான் வோல்ட்ஸ் போட்டுக்கிட்டேன். நம்ம வச்சுருக்க டியூப் பார்த்திங்கன்னா அந்த வோல்ட்ஸில் கரெக்டாக ஃபிட் ஆகணும், அந்தமாரி பார்த்துக்கிட்டு போட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 வோல்ட்ஸ் போட்டிருக்க மூடி எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த டியூபை வந்து ஃபிட் பண்ணுறோம். ஓகே, கரெக்டான இந்த அளவு நம்மளுக்கு. அதேமாரி நம்ம அந்த பைப்பை ஃபிட் பண்ணால் போதும். அதேமாரி இன்னொரு பைப் எடுத்துக்கோங்க. அந்த பைப் வந்து பார்த்தீங்கன்னா 100 வோல்ட்ஸ் இருக்கும். அந்த வோல்ட்ஸ்லையும் கரெக்டாக முன்னாடி எப்படி அதே அளவுக்கு விட்டிங்களோ அதேமாரி இதுவும் கரெக்டாக நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 பைப்பு நம்ம வந்து ஃபிட் பண்ணியாச்சு கரெக்டாக. ஸோ நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் வோல்ட் போட்டிருப்போம். அந்த வோல்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி நீட்டாக டியூப் வச்சுக்கோங்க. பாட்டிலோட எண்டு வரைக்கும் நம்ம டியூப் வந்து வச்சுட்டு இந்த பைப்பு யூஸ் பண்ணி ஓட்டிடுறேன். இப்போ டபுள் பைப்பு வந்து கனெக்ட் பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த டப்பா இருக்கும். அந்த டப்பாவில் வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபிட் பண்ணதுலேயே நல்லா டைட்டாக அளவுக்கு ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா சிங்கிளாக ஒரு ஹோல்ஸ் இருக்கும். சிங்கிளாக ஒரு பைப்பு இருக்கும். அந்த பைப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஷ் டேங்க் கூட கனெக்ட் பண்ணணும். ஃபிஷ் டேங்க் கூட அந்த தண்ணியில் போட்டுட்டால் நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏர் பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து சிங்கிளாக பைப் போட்டிருக்கோம். அந்த பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன கேப் இருக்குது. ஸோ அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே ஒட்டிடுறேன். சின்ன கேப் இருந்தால் கூட அதில் ஏர் பபிள்ஸ் வரத்து நின்றுடும். அதனால் நான் பார்த்திங்கன்னா இப்போ ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி நான் இப்போ ஒட்டிடுறேன். அதேமாரி பார்த்தீங்கன்னா அந்த டபுள் பைப்பு வந்து கனெக்ட் பண்ண இடத்துலையும் நான் வந்து ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்டிடுறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு சேம் ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்டிடணும். அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஏர் லீக் ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டோட மூடிலையும் நம்ம வந்து ஃபெவிக்விக் யூஸ் பண்ணிடலாம், டைட்டாக ஒட்டிட்டோம். ஓகே, ஒட்டிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டப்பாவில் வந்து இப்போ நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டப்பாவில் செஞ்சதில் வந்து அது வந்து பெருசாக இருக்கிறதுனால ஏர் பபிள்ஸ் வரலை. வந்து இப்போ பாட்டிலில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், பாட்டிலில் கன்ஃபார்ம் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறதுனால ஏர் வரும், கரெக்டாக இருக்கும். அதில் அது ரெடி பண்ணப்போ ஏர் பபிள்ஸ் சுத்தமாக வரல, அதனால் இப்போ பாட்டில் எடுத்துக்கிறேன். 2 பாட்டில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம எப்படி ரெடி பண்ணுமோ அந்த டப்பாவில் வச்சு ரெடி பண்ணுமோ அதேமாரி தான் பாட்டிலில் ரெட்ம கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த எண்டு வரைக்கும் பைப்பு போட்டிருப்போம் உள்ள, அதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஃபுல்லாகவே நம்ம ஊற்றி முடிச்சிடலாம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் வந்து தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் அந்த ஓல்ட் அந்த பைப்பை தூக்கி மறுபடியும் நான் உள்ளே வச்சு நல்லா டைட் பண்ணிடுறேன். ஏர் லீக் ஆகாத அளவுக்கு நான் வந்து ஃபுல்லாகவே டைட் பண்ணிடுறேன். ஓகே, டைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ நான் வந்து தண்ணி ஊற்றி முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எம்டி பாட்டில் வச்சுருப்போம், 2 பைப்பு போட்டு வச்சுருப்போம். அந்த பைப்பில் வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டேங்க்குக்கு போகணும் சொல்லியிருப்பேன், அது வந்து இப்போ டேங்க்குள்ள விட்டாச்சு. ஓகே, வச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த 100 பாட்டிலில் வந்து நம்ம தண்ணி ஃபில் பண்ணிருப்போம் ஃபுல்லாகவே. அந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற 100 பாட்டிலை விட அதோட கொஞ்சம் ஹைட்டை வந்து நம்ம தூக்கி பிடிக்கணும். தூக்கி பிடிக்கல, நீங்கள் உயரமான இடத்துல வச்சு ஃபிட் பண்ணாலும் ஓகே. இந்தமாதிரி நல்லா தூக்கி பிடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக வந்து ஏர் பபிள்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஓகே, ஏர் பபிள்ஸ் நல்லா வருது. அந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற தண்ணி வந்து குறையும், குறைஞ்சிக்கே இருக்க பாட்டிலில் வந்து நம்ம இன்க்ரீஸ் ஆகும் தண்ணி வந்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா போதும், நீங்கள் அதேமாரி பாட்டிலை வந்து மாற்றி விட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்கலாக வந்து அது வந்து ஏர் பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பவர் வந்து எந்த பவர் சப்ளையும் நான் கொடுக்கல, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அன்பவரில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், பவரே நான் கொடுக்கல. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மேலே தூக்கி பிடிச்சிருக்கேன், காமிக்கிறேன். ஐயோ, பாட்டில் நசுங்கிடுச்சு. அங்கே பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளே இருக்கிறத வந்து அப்சர்வ் பண்ணுறதுனால பாட்டில் அந்த ப்ரெஷர் கம்மியாகி அந்த பாட்டில் வந்து சுருங்கிடுச்சு. ஓகே, அந்த ஓஸ் அந்த பைப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட பெண்டு இருக்கக்கூடாது, அந்த பெண்டு இருந்தாலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏர் வந்து சரியாக வராது. பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹைட்டில் நான் தூக்கி பிடிச்சிட்டேன். அந்த ப்ரெஷரில் தண்ணி வருது, அங்கே இருக்க பாட்டிலில் வந்து தண்ணி வந்து ஃபில் ஆகும்போது அதில் இருக்க ப்ரெஷர் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக வந்து இன்க்ரீஸ் ஆகும்.
இன்க்ரீஸ் ஆகணும். நம்ம டேங்க்கில் வந்து ஏர் பபிள்ஸ் நல்லாவே சூப்பராக கிடைக்குது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுவும் அவங்களும் டேங்க் வச்சுருந்தா ஷேர் பண்ணுங்கள். டேங்க் வச்சுருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அந்த வாட்டர் பம்பு எப்படி பவர் இல்லாமல் நம்மளே ரெடி பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பில் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ ஸ்மார்ட் ஃபோனை தேடி வரும். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.